இந்த வீடியோவை வழங்குவோர் டிரான்ஸ்மீடியா தயாரிப்பில் ஆரி நடிக்கும் நாகேஷ் திரையரங்கம். To keep on seeing Ashiq. He is an amazing person, a beautiful, jolliest, humblest. My brother, I found finally. Oh my God. Thank you so much, God. Rakhi. Ashiq macha kattikenga. Super, super, super. You guys can do this for him, but he's the best brother. All the girls out there, if you want a brother like Ashiq, like, share and subscribe. Behind words. Yay! Ashiq macha. Congratulations. ஹலோ, ஹாய், ஹாய், நல்லா இருக்கீங்களாங்க? நான் பிரதர். நல்லா இருக்கீங்களா பிரதர்? இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுவோம் சீக்கிரம் ப்ளீஸ். நாகேஷ் திரையரங்கம் இஸ் அ டேஷ் மூவி. ஆசம், ஆசம் பிரதர். நீங்கள் இல்லை, இந்த படம் வந்து ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு மேட்டர். மெரசலில் வந்து எப்படி ஒரு மொத்தமாக மிரட்டுற மாதிரி ஒரு மேட்டரை சொல்லிட்டு இருந்தாங்களோ, இதில் அதை விட ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். அவ்வளோ குழந்தைங்க, நீங்கள், நான், எல்லாருமே ஒரு பாதிக்கிற விஷயம். தமிழ் சினிமாவில் இந்த கண்டென்ட்டை வச்சு ஒரு படமாக நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற முயற்சியாக பண்ணியிருக்கோம் அப்படின்னாரு. கண்டென்ட் ஓரியன்டாக படம் ஓடுறது இப்போ இந்த காலத்தில் வந்து ரொம்ப பெருசாக பெரிய அளவில் மாறி இருக்கு. ஸோ வந்து வாட் யூ வாண்ட் டு சே டு ஆடியன்ஸ்? ரெகுலர் ஆர்ஆர் ஃபிலிம் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சி வரவங்களுக்கு சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும் ப்ரெசன்டேஷனில். ஆர்ஆர் ஃபிலிம்னாலே பொதுவாக ஏன் வராங்கன்னா அந்த பயப்படணும், அந்த த்ரில்லர் கரெக்டாக எக்ஸைட்மெண்ட் இருக்கும். இது ரெகுலர் பக்கா ஒரு கமர்ஷியல் ஹாரர் ஃபிலிம் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் ஃபார் யூ மசூம். இப்போ பார்த்தீங்கன்னா மாசூம், மாசூம், யா மாசூம், மஷ்ரூம் கூப்பிடுவோம், மஷ்ரூம், ஐயோ நோ, மோசம்னு கூப்பிடுறீங்க, மோசம் போயிடுச்சு. எனிதிங் தே வாண்ட் டு கால் தி என்ன நிக்நேம்ஸ் கேட்றோம். ஆமா, மாசூம் மோசம் போயிடுச்சுனா பிரச்சனை ஆயிடும். ரெண்டு பேரும்னாலே மாசூம் மோசம் போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டர் அவர் வந்து உங்ககிட்ட ஸ்கிரிப்ட நரேட் பண்ணும்போது டிட் யூ மேக் யூ கெட் ஸ்கேட்? நோ, ஐ திங்க் ஹி மேட் மீ கிரை ஒன்ஸ். ஓஹோ, ஓகே. பிகாஸ் தி வென் ஹி வாஸ் டுயிங் தி நரேஷன், then there was some emotional connect with the social messages, as Ari said. Mm-hmm. When he was telling me about it, I actually dropped a few tears. Mm-hmm. While the narration was going on, and it was really touching. I said immediately, I heard, I was like, yes. Mm-hmm. Sir. Like, you know, like konjo speechless, that kind of a situation it was. So, so it was happy tears al madri ananda kannir. Ama happy tears, ananda kannir, ananda kannir. Yes, yeah. பிரதர், இப்போ இந்த ஃப்ரம் த மேக்கர் ஆஃப் அப்படின்னு சொல்லி பட பேர்லாம் போடுவாங்க, ஆனால் இங்கே வந்து ஃப்ரம் த டைரக்டர் ஆஃப் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி போடும்போதே ஒரு பயங்கரமாக இருக்குது. ஸோ அந்த படம் பார்த்துருக்கீங்களா? அவர் நரேட் பண்ணும்போதே அந்த படத்தை காமிச்சு தான் வந்து உங்களை நரேட் பண்ண வந்தாரா? அந்த படம் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் அவர் த்ரில்லராக தான் பண்ணியிருந்தார். ஸோ அவர் அந்த படம் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒரு நல்ல கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்து தான் அவரோட இந்த படம் வந்து பண்ணியிருக்காரு. எங்களுக்கு பெருமையாக இருந்தால் அவரோட டைட்டில் வரும்போது ஃப்ரம் த டைரக்டர் ஆஃப் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு போடும்போது ரொம்ப அவருக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஹவ் யூ மேனேஜ் அந்த லிப்ஸிங் இஷ்யூஸ்? அந்த டைலாக்லாம் பார்த்தா தமிழில் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. ஸோ ஃபுல்லாக நீங்கள் மெமரைஸ் பண்ணணும். நீங்கள் வந்து டெல்லி வெஸ்ட் பஞ்சாபி தானே, கரெக்டாக? எப்படி ரிசர்ச் கண்டுபிடிச்சிருக்கேன்? Yeah. Delhi, I think I have not gone from past 5-6 years now. Oh, we are childhood friends. Oh, ma. Okay, Masoom, okay. Masoom, he is free. Childhood friends, ah. He is free. He is so free. He'll book the tickets you, and take you. You go to Delhi. I don't like going to Delhi. Delhi. Kelangi I like Chennai. After... Oh, I oh. like being Chennai. Masoom, adhe mal North Indian solvar number. Yeah, I'm also North Indian. Okay, okay. Okay, yeah. Super, super. Next. We'll question, see. Answer, where? Okay, your question. No, no, thank you. அதுதான் க்வெஸ்சன். லிப்ஸிங், ஒன் செகண்ட், ஐல் டெல் யூ. ஸோ ஆக்சுவலி மை டைரக்டர் ஆல்சோ ரியலைஸ் தட் ஐ ஹாவ் அ ப்ராப்ளம் வித் த டயலாக்ஸ் அண்ட் ஆல்சோ ஹீ கேவ் மீ அ கேரக்டர் இன் சச் அ வே தட் ஐ ஹாவ் ரியலி லெஸ் டயலாக்ஸ். ஹீ மேட் மீ டூ டான்ஸ், ஹீ மேட் மீ டூ ஆக்ஷன், ஹீ மேட் மீ டூ சம் ஃப்ளர்ட்டி காமெடி வித் ஹிம். ஃப்ளர்ட்டி காமெடி? ஓகே. லைக் ஃபார் ஹிம் இட்ஸ் ரொமான்ஸ், ஃபார் மீ இன்சைட் இன் மை ஹெட் இட்ஸ் காமெடி. அர்லியர் இட் வாஸ் லைக் like Roma bayama irka, oh how will I do it, sir, please tell me the dialogue in advance. Mm. I will mug it up in my head and then I'll think about only the expression. Mm. I was thinking that it will be really hard for me, but the director ரொம்ப பயமா இருக்கு சொன்னவன ஆசி கெஞ்சல, நான் இருக்கேன், நான் இருக்கேன், I will be there for you அப்படின்றத மைண்ட்ல ஓடிட்டு இருக்கேன். It's okay, continue. I don't need it. It's okay, சும்மா கேமராக்கு முன்னாடி நீ நீட் சொல்லலாம்ல. No. நாங்கெல்லாம் இன்ட்ரி கொடுக்கறதுக்கு மக்களை பார்த்து உட்காந்துருக்கோம், அவர் மட்டும் எப்படி உட்காந்துருக்காரு மக்களே? இல்லைங்க, ஒரு கெஸ்ட் ஆசிக்ல உட்காந்துருக்கேன், தம்பி கூட டயக்னலா
தெரியாம உட்கார்ந்துருக்காப்ல. ஓகே தெரிஞ்சது, ஆனா தெரிஞ்சு எப்படி நீங்க பாக்கு. He never listened whatever you said. He always admired you. Oh my god. How cute speaking English in fluency. Actually, இந்த கேரக்டர் பத்தி சொல்லுங்க. இது வந்து எதுக்குமே பயப்படாத ஒரு கேரக்டரா பேசிக்கலி. இந்த கேரக்டர் எப்படின்னா, ஒரு ஹவுஸ் புரோக்கர் வாடகைக்கு ஒரு வீடை எடுத்து கொடுத்து கமிஷன் 10 ரூபா கூட வாங்கி அவனால் சம்பாதிக்க முடியாத ஒரு ஃபெயிலியரான புரோக்கர், ஏதாவது ஒரு சொதப்பிக்கும். காளி வெங்கட் கூடயே ட்ராவல் ஆகிற ஒரு கேரக்டர். காளி வெங்கட் அடிக்கடி சொல்லிட்டுருவான், மச்சான் நீ நல்லவனாக இருந்தேன்னா வாழ்க்கையில் பிழைக்கவே முடியாது, நல்லவனாக மாறு, அப்படி தான் வாழ்க்கையில் 10 காசை சம்பாதிக்க முடியும், உங்களோட சேர்ந்து எனக்கு வேற கல்யாணம் ஆகி நானுமே சம்பாதிக்கிறது, நீ இப்படி இருந்தேனான்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கிற ஒரு ஒரு கேரக்டர். இதில் ஹைலைட்டாக ஒரு விஷயம் பண்ணிங்க, அந்த டைலாக்ஸ் மேட்ரு சொல்லும் போதே எல்லா கேரக்டர்ஸுக்கும் அந்த கேரக்டரோட ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு சவுண்டிங் ஆஃப் எதுக்கும் மூணையில் இருக்கும் டைலாக்ஸ் வந்து. அது எப்படின்னா, இப்போ வடிவேல் சார் எல்லா படங்களையும் சொல்லுவார் இல்லையா, ஏ நானும் ஜெயிலுக்கு போகிறேன் எவ்வளோ அடித்தாலும் தாங்க அந்த மாதிரி அது ஃபேமஸ் ஆகும் இல்லையா, அது ஹியூமர் வேல இருக்கும். பட் இது வந்து என்னென்னா சொல்கிற போதே ஒரு ஒரு எல்லாரும் வந்து டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஒரு அடடா ஆமாம்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்திக்கிற வகையிலும் அந்த டைலாக் இருக்கும். அந்த டைமிங்க்கும் வந்து கரெக்டாக சுச்சுவேஷனுக்கு செட் ஆகிற மாதிரி டைலாக்ஸ் நிறைய ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. இப்போ வந்து அப்படியே ஒரு பேய் க்யூஸ் விளையாட போகிறோம். ஓகே அப்படின்னா சில கேள்விகள் க்யூஸ் இல்லை பேய் க்யூஸ்ன்னு சொல்லிட்டீங்க, ஒரு பேய் எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படி நீங்க நினைச்சு கேட்டீங்களா? How the ghost is going to react. வர துர்காஷ்டமி உன்னை நான் பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் என்னை ஏமாத்தி விட்டீங்கல்ல, உங்கெல்லாம் வந்து கண்டிப்பா வந்துட்டு ஐ வில் ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்காக இங்கிலீஷ் சொல்லிட்டு இருக்கேன் நானு. இப்படி ஒரு பேய் வந்தா நீங்க வந்து படம் பாப்பீங்களா? எப்படி பேய் பேய் மாதிரி ரியாக்ட் பண்ணுங்க? How what would you want? கோஸ்ட் வந்து இப்ப வந்து ஒரு முறைச்சு பாக்கு. ஒத்தடி பாக்கு. ஒத்தடி. போடு. ஸ்டாப் பண்ணுங்க பா. எப்படி எப்படி ஆஷிக் வந்து பயந்துருக்காப்ல, அவருக்கு ரொமான்ஸா ஒரு டயலாக் சொன்னா அவர் எப்படி ஹாப்பி ஆவார் வந்து? எஸ் ஒரு ரொமான்டிக் சீக்வன்ஸ் அப்படியே. ஹாய் மோசம், நான் இதை சொல்லியாகணும். யூ ஆர் சோ பிரிட்டி, ஸோ ஐ லாஸ்ட் மை ஹார்ட் டு யூ, ஸோ ஐ எம் ரியலி லவ் யூ, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் and accept my proposal, okay? Suffering from? I have a problem in sitting also, I guess. Gautam, you're a guy like that. உலகத்திலேயே அது லீவ் லெட்டர் மாதிரி எழுதுறாங்க. ஆசிக்கு தான் அந்த பெருமை பேசுற. பரவாயில்ல, இத ஃபீல் பண்ணி அவங்க எப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க போறாங்க நம்ம. ஓகே, நீங்க யூ ஃபீல் தட் ஐ ப்ரோபோஸ் யூ, இப்போ நம்ம வெயிட்டிங் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ். ஐ அம் வெயிட்டிங். You're waiting. Yeah. Keep waiting. I'll try accepting your love someday. Thank you. It's happy Valentine's Day, by the way. Thank you. எப்படி நடிப்பு? அவ்வளோதான். எஸ் நம்ம ரெண்டு பேரும் இங்கே எதுக்கு உட்காந்துட்டு இருக்கோம்? ஒரு லவ் கிளிகளை வந்து நீங்க ஓகே நைஸ் பிரதர். இப்போதான் மக்களுக்கு தெரியும் நடிக்கிறது எவ்வளோ கஷ்டம். கண்டிப்பாக நாங்களாம் நடிச்சிருக்கோமா இல்லையாங்கிறத நீங்கள் பார்த்துட்டு தான் சொல்லணும். அதுக்கு என்ன இப்போ பாருங்க, இப்போ நான் வேற மாதிரி ப்ரொபோஸ் பண்ணுவோம். நான் வேற மாதிரி வைக்கிறேன் பாருங்க. நான் உங்களை இப்போ நம்ம வானத்தை பார்த்து ப்ரொபோஸ் பண்ணணும். இப்போ நான் நிறைய பேர் தான் பண்ணிருக்காங்க. இப்போ வேற மாதிரி ஆக்டிங்கா? சின்ன வயசுல இருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கிறேன். மறுபடியும் நாகேஷ் தெரியாதவங்க பேசணும். ஆசிக்கோட காதலில் இங்க நிக்கிது, அதை முடிகிறதுக்குள்ள சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சி நாங்க எடுப்போம். கடைசி வரைக்கும் நீங்க படத்தை பத்தி எதுவும் பேச மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு அவரு. ஆமாம், கடைசியில் இது வந்து நாகேஷ் திரையரங்கத்தின் வந்து இன்டர்வியூ அப்படிங்கிறத ஆசிக்கின் காதல் லீலைகள் அப்படிலாம் நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். படத்துக்கு வரலாம். இப்போது மியூசிக்கை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஸ்ரீகாந்த் தேவா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து உள்ளே வந்து ஒரு ஃபுல் ஃப்ளேஜ் ஒரு ஆர்டர் படம் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு எந்த அளவுக்கு அவரோட மியூசிக் வந்து ரொம்ப இதுவாச்சு? எனக்கு எல்லா படங்களும் ஏதாவது ஒரு ஹிட் சாங்ஸ் எனக்கு அமையும், எல்லா என்னுடைய ஆல்பம்ஸ் எல்லாமே. இந்த படத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லாக ஒரு 4 சாங் கொடுத்துருக்காரு.
எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரேட் சாங் வந்து தாமரை மேடமுடைய வரிகளில் கண்டிப்பாக கௌதம் சார் அவர் டைலாக் பேசுன மாதிரி அந்த பாடல்கள்லாம் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆயிருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் தாமரை மேடமுடைய வரிகள். வாடி வசம் அப்படியே ஒரு சாங் இருக்குல்ல, வாடி 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 சங்கி மக்கிலேடி தாடி வெள்ளை தாடி. ரஜினி சாரோட அந்த கபாலி அதுல மும்பைல இருந்து ஒரு பொண்ணை வந்து ஆடி இருக்காங்க. மேட்ச் பண்ணிருக்கீங்களா? எங்க அவங்க எப்படி பாவம் கோச்சுக்கிறாங்க? இல்ல பிரதர், சும்மா சும்மா ஜஸ்ட் ஆஸ்க் அபௌட் தட் மூவி. நோ நோ டோன்ட் வரி. பிரியா பிரகாஷ் வாரியர் அப்பெல்லாம் பார்க்கும்போது அஸ் அ தமிழ் பாயா நீங்க வந்து என்ன ஃபீல் பண்றீங்க? ஷெரில் ஷெரில் அப்படின்னு சொல்லிட்டு ஷெரி இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் அப்படி மிதந்துட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டா பிரியா பிரகாஷ் வாரியர் பாத்தீங்கன்னா அடுத்த அந்த கேள்வி போயிட்டு வருவேன். சேம் கொஸ்டின். சோ இந்த மாதிரி ஸ்டார்ம்ஸ் பேக் பேக் வந்துட்டே இருக்கு. ஹலோ ப்ளீஸ் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. தெரியுமா தெரியுமா? ஓகே ஓகே. ஐயோ நோ கமெண்ட்ஸ் நோ கமெண்ட்ஸ் சிம்பிளி. அவரோட கருத்து நீங்க கேட்டுக்கோங்கப்பா, காதல் நாங்க பண்ணிக்கிறோம். தெரியாதனமா கூட்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இன்டர்நெட் ஸ்டார்ம் அப்படிங்கிறது வந்து பேக் டு பேக் நடந்துட்டு இருக்குது, கான்ஸ்டன்டா நடந்துட்டு இருக்கு. வாட்ஸ் யுவர் ரியாக்ஷன் ஃபார் திஸ்? பிகைன் குட்ஸுக்கு நான் சொல்றதை கட் பண்ணாம போட தைரியம் வச்சு நான் சொல்றேன். கண்டிப்பா கட் பண்ண மாட்டாங்க, நீ தாராளமா சொல்லலாம். வைரல் வந்து எல்லா விஷயங்களும் வைரல் ஆகுது, அதாவது நல்லது கெட்டது இப்படிலாம் வைரல் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் வைரலுக்காகவே இப்போ கண்டென்ட்டுகள்லாம் உருவாக்கப்படுகிறது. ஏன்னா இங்கே ஆன்லைன் மீடியா வந்ததுக்கப்புறம் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை மக்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, ஆன்லைன் மீடியா வந்து புற்றீசல் மாதிரி நிறைய மீடியாக்கள் உருவாகிக்கிட்டே இருக்கு. நான் ஒரு நாளைக்கு 10 மீடியா வந்து புதிய புதிய யூடியூப் சேனல்கள் உருவாகிக்கிட்டே இருக்கு. அவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டென்ட் வேணும். எவ்ரி மில்லிமீட்டர் செகண்டுக்கு ஒரு கண்டென்ட் வேணும். டிவிக்கு கண்டென்ட் எப்படி தேவைப்படுதோ அது மாதிரி ஆன்லைன் கண்டென்ட்டுக்கு வந்து எவ்ரி மில்லிமீட்டர் செகண்டுக்கு ஒரு கண்டென்ட் அவங்க அடிச்சுக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருக்கணும். மக்களே அவங்க ஹோல்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும். மக்களுக்கு ஏதாவது ஒரு தீனியை போட்டுக்கிட்டே இருந்தால் தான் அவங்க அந்த சேனலை பார்ப்பாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இதை சார்ந்த ஒரு விஷயம் இருக்குது. சரி, இப்படிலாம் பண்ணால் உடனே ஒரு வீடியோ ஹிட் பண்ணிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் முடியாது. அந்த விஷயம் ஒன்று அவங்களுக்கு தேவைப்படுது. மக்களை ஈஸியாக போய் ரீச் பண்ணணும், மக்களை ஒரு மூளை செலவை பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் தேவைப்படுது. இது எந்த மாதிரி ஒரு சூழல் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய இதில் ஒரு அரசியல் இருக்குது. ஒரு பையன் கை சூப்பிக்கிட்டே இருக்கான். அவங்க அம்மா அந்த பழக்கத்தை எப்படியாவது விடுறான்னு பல தடவை சொல்லி பார்த்துட்டாங்க. அவனால் அதை விடவே முடியல. உடனே ஒரு நாள் என்ன பண்ணாங்க, ஒரு லூஸான ஒரு ஜட்டியை எடுத்துக்கொண்டாந்து போட்டு விட்டாங்க. ஸோ டெய்லி அந்த ஜட்டி அவன் போட்டுக்கிட்டு இருக்கணும். எந்த ஜட்டி வாங்கினாலும் ஒரு லூஸான ஜட்டி தான் அவனுக்கு டெய்லி கிடைக்கும். அப்போது லூஸான ஜட்டி என்ன ஆகும், நடக்க நடக்க அவந்து போயிடும். அதனால் எப்போ பார்த்தாலும் ரெண்டு கையில் அந்த ஜட்டியை பிடிச்சிக்கிட்டே அவன் நடக்க வேண்டிய பழக்கத்துக்கு ஆளாயிட்டான். அப்போது ஜட்டி ரெண்டு கையில் தூக்கி 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 நடந்து பிறந்து நாளடைவில் கை சூப்பணுங்கிற எண்ணமே அவனுக்கு வரல. ஜட்டியை பிடிக்கிறதே அவனோட பெரிய வேலையாக போயிடுச்சு. அதே மாதிரி தான் நமக்கு இந்த மாதிரி ஜிமிக்கி கம்மல், இந்த மாதிரியான வீடியோ வைரல். இப்போ அந்த பொண்ணு அதில் ஒரு பிரச்சனையாச்சு, இந்த பக்கம் ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு நமக்கு ஒரு லூஸான ஜட்டியை போட்டு விட்டு நம்ம அத்தியாவசியமாக இந்த நாட்டில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளை நம்ம மறக்கடிக்கக்கூடிய ஒரு வேலையாக அது நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஆண்டாள் பிரச்சனையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இப்போ ஜிஆர் அதுக்கு பதில் சொன்ன ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இப்போது மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது, இது மாதிரி பல இஷ்யூஸுகளை கரெக்டாக ஜிமிக்கி கம்மல் கூட ஒரு சரியான நேரத்தில் ஒரு அனிதாவுடைய மரணம் நடந்த இடத்துல ஒரு திசை திருப்பும் வேலையாக அங்கே நடந்தது அப்படிங்கிற ஒரு பேச்சு கூட ஒரு பெரிய குற்றச்சாட்டு கூட இருக்குது. ஸோ இளைஞர்கள்கிட்ட அட்ராக்டிவ் பாயிண்ட்டாக ஒரு பாயிண்ட் கிடச்சதுன்னா அதை எப்படி செல்லிங் ஆக்கலாம் அப்படின்னு எல்லாமே ட்ரெண்ட் பண்ணுறாங்க. வணிக ரீதியாக ஒரு விஷயம் வியாபாரமாக்கப்படுகிறது, ஆனால் அந்த வியாபாரத்துக்கு நடுவில் சமூகத்தில் கவனிக்கப்பட வேண்டிய பல விஷயங்களே மறக்கடிக்கப்படுகிறது. ஸோ உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தேசிய வியாதி மறதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது முக்கியம் அரசியல்வாதிகள் கையில் வச்சுருக்கிறது அந்த ஒரு ட்ரம்ப் கார்டு தான். மறந்துடுமையா, நாளைக்கு வேறு ஒரு விஷயத்தை கிளப்பிட்டு அவனுக்கு வேறு ஒரு விஷயத்தை கவனிச்சுட்டு போயிடுவோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் தான்
இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு ஊழல் அரசியல்வாதிகள் எந்த நம்பிக்கையில் மறுபடியும் மக்களை சந்திக்க போகிறாங்க மறதிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான். ஸோ நம்ம லூசு சட்டியை கையில் பிடிச்சிக்கிட்டே நம்ம கேனப்போ எங்களாட்ட நம்ம வந்து அடடா ஜிமிக்கி கமல் வந்து நல்லா இருக்குதே, அடடா இது நல்லா இருக்குதே, அடடா இந்த விஷயம் ஒரு பரபரப்பு பேசப்படுதேங்கிறதுக்கு மத்தியில் ஒரு விவசாயி செத்து போகிறாங்கிறத நம்ம வந்து கவனிக்க தவறிகிறோம். நெடுவாசல் மக்களுக்கு அங்கே ஒரு பிரச்சனையை சொல்கிறாங்க, கதிராமங்கலம் பிரச்சனையாக இருக்கட்டும், அனிதா போன்ற பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம வந்து கன்னியாகுமரி பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம எண்ணங்கள்லேருந்து கவனத்தை திசை திருப்பும் முயற்சியாக இருக்குது. இளைஞர்கள் நீங்கள் வந்து இனிமேல் இது மாதிரியான சூழல்கள் வந்து இனிமேல் ஆர்டிஃபிஷியலாகவே ஏற்படுத்தப்படும், அதெல்லாம் ஆரம்பிச்சிச்சு. இது மாதிரியான ஒரு வீடியோக்களை உருவாக்கி அதை ட்ரெண்ட் பண்ணுறது, அது பிடிக்கிற வீடியோவாக இருக்கும், அதை அதிகமாக ட்ரெண்ட் பண்ணுறதுக்கான வேலையை இதுக்கு ஒரு ஆட்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க திசை இருப்பதற்காக. இதில் இனிமேல் யங்ஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோடு சமூகத்துக்காக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முன்னெடுக்கும்போது இது மாதிரியான வரும்போது இதை தவிர்ப்பித்து மக்கள் ஒரு இடத்துல கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. ஏன்னா இங்கே தேவைக்கான கூட்டம் ஜாஸ்தியாகிடுச்சு, சேவைக்கான கூட்டம் ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ அந்த சேவைக்கான கூட்டத்தில் நீங்கள்லாம் நல்ல சிந்தனையாளர்களை நீங்கள் ஒருங்கிணைஞ்சு நீங்கள் முன்னுக்கு வந்தீங்கனால தான் உங்களுக்கு நாளைய ஒரு நல்ல தலைவர் உங்களுக்கு கிடைப்பார். ஸோ ஊழல்வாதிகள் எங்கோ இல்லை, நமக்குள்ளே இருக்கான். ஸோ நமக்குள்ளே இருக்கிற அந்த ஊழல்வாதிகளை நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம தட்டி எழுப்பி வெளியில் அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தோம்னா தான் நாளைக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்க முடியும். கண்டிப்பாக பிரதர், நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் வந்து என்ன சொல்லு பயங்கரமாக ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா என்ன தான் ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஒரு பயங்கர ஒரு காமெடி படமாக இருந்தாலும் செகண்ட் ஆஃப் வந்து ஒரு சீரியஸான கண்டென்ட் வச்சு நீங்கள் வந்து அப்படி நிறுத்திட்டீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இந்த கான்வர்சேஷன். நிறையா விஷயங்கள் வந்து நம்ம பேசணும், நாகேஷ் திரையரங்கல் பற்றி நிறையா விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை வழங்கியோர் டிரான்ஸ்மீடியா தயாரிப்பில் ஆரி நடிக்கும் நாகேஷ் திரையரங்கம்.